மிகுந்த எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதுவும் தன் வரலாறு என்ற சாதனை களஞ்சியமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை மாறாதது என்று சொல்லக்கூடிய மாறாத பாதையை என்றைக்கும் தேர்ந்தெடுத்து அந்த வகையில் ஒரு அற்புதமான தலைப்பையும் தந்து ஏறத்தாழ 1400 பக்கங்களுக்கு மேலே இரண்டு பாகங்களாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான தன் வரலாற்று நூல் வெளியீட்டு விழா என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு பொருளாளர் அருமை சகோதரர் மானமிகு மாண்புமிகு டி.ஆர். பாலு அவர்கள் எழுதிய இந்த நூல் வெளியீட்டு விழா புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவுக்கு தலைமையாகியிருக்கிற இந்தியாவினுடைய நம்பர் 1 என்று எல்லோரும் எதிரிகளால் கூட பாராட்டப்படக்கூடிய ஏடுகளால் பாராட்டப்படக்கூடிய அருமையான ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கும் நடத்தி உலகப்புகழ் திராவிடத்திற்கு உண்டு என்று காட்டக்கூடிய பெருமைமிகு எங்கள் ஒப்பற்ற முதல்வர் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள 2வது பாகத்தை பெற்றுள்ள கவி பேரரசு அவர்களே, அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உரையாற்றி வாழ்த்தி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான மாண்புமிகு மானமிகு சகோதரர் துரைமுருகன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய அருமை கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக அமைச்சர்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக சிறப்பாக உரையாற்றிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உரையாற்றிய கழகத்தினுடைய முன்னணி கொள்கையாளர்களாக இருந்து கொண்டு கூட்டணியிலே நேரடியாக இல்லாவிட்டாலும் சிறப்பாக இந்த பணியை நாளுக்கு நாள் வசூலிக் கொண்டிருக்கிற திராவிட தமிழர் பேரவையினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் பேராசிரியர் சுபவி அவர்களே, முதுபெரும் இயக்கத்தினுடைய தோழர் தியாக சிம்மல் என்று சொல்லலாம். இன்றைக்கு 49 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்களெல்லாம் மிசாவிலே வந்தபோது அவர்கள் பட்ட பாட்டை இன்றைக்கும் நம்முடைய சகோதரர் ஆற்காடு வீராசாமி அவர்களை பார்க்கும் நேரத்தில் அந்த உணர்வுக்கு ஆளாகி இருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வு படைத்த அருமை மிக முக்கியமான பொறுப்பாளரான அருமை சகோதரர் ஆற்காட்டார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களான அருமை துணை பொதுச் செயலாளர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பாக வந்திருக்கிற அருமை தோழர்களே, வெளியீட்டாளரான ஆழி செந்தில் நாயர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2 பாகத்தை பற்றி அருமையாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக அதை பற்றிய விளக்கத்தையும் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும். இங்கே கவிஞர் அவர்கள் கூட சொன்னார்கள், அவர்களை பார்க்கிற போது முதல் பாகத்தை நான் படித்து முடித்து நான் பெற்றிருக்கிறேன், 2வது பாகத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் 2 பாகங்களையும் நாங்கள் 2 பேருமே படித்திருக்கிறோம். ஏறத்தாழ அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு ஆய்வரங்கமே நடத்தலாம். அதைவிட ரொம்ப மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், எனக்கு வியப்பாக இருந்தது, நாம் தளிக்கோட்டையில் அவரை பார்த்த நேரத்தில் இளைஞராக இருக்கிற போது அவர் படிக்கிற போது பாலு ஐயரை நான் பார்த்ததில்லை. பாலு ஐயர் எப்படி நம்முடைய இயக்கத்திற்கெல்லாம் பாலு ஐயர் இருந்திருக்கிறாரே என்று மிகப்பெரிய அளவிற்கு பார்த்தோம். பிறகு அவருடைய பரிணாம வளர்ச்சியில் வரிசையாக வருகிற போது பாலசுப்ரமணியம் அப்புறம் கலைஞரால் டி.ஆர். பாலு என்று அவர்கள் ஆக்கப்பட்டு, அதுதான் நண்பர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல மிக முக்கியமாக நிரந்தரமாக இருக்கிறது. எத்தனையோ செய்திகளை சொல்லலாம், அந்த செய்திகளில் அதில்
முதல் முதல்ல தந்தை பெரியார் அவர்களை அவர் பார்க்கிறார். திருப்பாலக்குடி என்ற அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில், அந்த திருப்பாலக்குடியில் ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய கூட்டத்தை பார்க்கிற போது, ஐயா அவர்களை பார்த்த நேரத்தை விட ஐயா பக்கத்தில் இருந்த நாயை பார்த்து கொண்டு அவர் ரொம்ப நேரம் அவர் பயந்தாவது அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்காக பள்ளிக்கூடத்திற்கு தாமதமாக போன நேரத்தில் அந்த ஆசிரியர் கேட்கிறார், ஏன் தாமதமாக வந்தீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொன்னார், இங்கே அவருடைய பெரியாருடைய கூட்டம் நடக்கிறது, அதனால் அங்கே போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது, அதனால் நான் இருந்தேன். சரி சரி, அடிக்கடி பெரியார் கூட்டத்தை கேளுங்கள் என்று அந்த ஆசிரியர் இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்தினார் என்றெல்லாம் இருக்கிறது. அன்றைக்கு துவங்கி அவருடைய பயணம் என்பது இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் ஒரே பாதை என்ற பெருமைக்குரிய பயணமாக இருக்கிறது. அதுதான் பாராட்ட வேண்டியது. எத்தனையோ சோதனைகள் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில், எத்தனை காட்சிகள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில, ஒரு நூல் அதாவது ஒரு தன் வரலாறு என்பது இருக்கிறதே, அது வெறும் சம்பவ கோர்வை அல்ல. வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை, மாறாக இந்த 1400 பக்கம் உள்ள இரண்டு பாகங்களையும் இரண்டு தொகுதிகளையும் படித்தால் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு ஏறத்தாழ ஒரு 50-60 வரலாறு தெரிந்து கொள்ளலாம். அதேபோல திராவிடர் இயக்கத்தில் குறிப்பாக என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டது அதை புரிந்து கொள்ளலாம். அதைவிட எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிற போது என்னென்ன சங்கடங்கள் ஏற்பட்டன, சாதனைகள் பின்னாலே வருகின்றன, சோதனைகளை தாண்டி இருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர் பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். ஒரு சம்பவம் கூட விடவில்லை. இதில் கொள்கை உறவுகள், குடும்ப உறவுகள், இப்படி எல்லா உறவுகளை பற்றியும் அவர் எடுத்து ஒன்று விடாமல் பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய இங்கே பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, சம்பவங்கள் இயக்கத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த இயக்கத்தில் அப்படி எழுதக்கூடிய தோழர்கள் அவருடைய பல ஏராளம் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இயக்கம் சில பேர் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் அல்ல, அது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல வகையான சங்கடங்கள், பல வகையான எதிர்நீச்சல்கள், இவைகளையெல்லாம் சந்தித்துதான் இன்றைக்கு இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சாதாரண ஆட்சி, இதை சோதித்து பார்க்கலாம், குறுக்கு சால் விட்டு பார்க்கலாம், போட்டி அரசாங்கத்தை நடத்தி பார்க்கலாம், தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி பார்க்கலாம் நினைத்துக் கொண்டு இதை ஆட்டலாம் அசைக்கலாம் என்று யாராவது நினைத்தால், அவர்களுடைய அந்த எண்ணம் ஒருபோதும் இந்த நாட்டில் நிலை ஆட்டாது. அதற்குரிய பாடத்திட்டம் எச்சரிக்கை போன்றதுதான் இது போன்ற நூல்கள். இந்த ஏன் இது போன்றவைகளை படிக்க வேண்டும் என்றால், அவருடைய சாதனைகளை மட்டும் தெரிந்து கொள்வதற்கல்ல, எல்லாவற்றையும் தாண்டி இறுதியில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடியதற்கு அந்த நூல் பயன்படுகிறது. உதாரணம் எத்தனையோ செய்திகள் இருக்கிறது, ஒன்றே ஒன்றை மாற்றி சொல்லுகிறேன். சேது சமுத்திர கால்வாய் திட்டம், அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் 150 ஆண்டுகள் கனவு திட்டம் என்று கருதப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களாலே எழுச்சி நாள் கொண்டாடப்பட்ட போராட்டம். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இதற்காகவே அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு நாட்டிலே போராட்டம் எல்லாம் நடத்தி, பிறகு ஆட்சி கிடைத்த நேரத்தில் கப்பல் துறை வேண்டும் என்று வாங்கி அதை யார் பொறுப்பாக செய்வார்கள் சொல்லி அந்த பொறுப்பை நம்முடைய சகோதரர் டி.ஆர். பாலு அவரிடத்தில் ஒப்படைத்து சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில், அதற்குரிய நிதி ஆதாரம் ஏராளம் இருக்கிறது சொல்லும்போது கூட, அதுக்கு சேது சமுத்திர கால்வாய் கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி சொந்தமாக இந்த சிந்தனையை செய்த ஆற்றல் ஒருவருக்கு உண்டு என்பதை பதிவு செய்திருக்கிறார் என்றால், இந்த இயக்கம் எப்படிப்பட்டவர்களை பெற்றிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வெறும் சாதாரண கொள்கை பிரச்சாரங்களை மட்டும் பெற்றவில்லை, ஆற்றலாளர்களை பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதை செய்து முடித்து 2000 கோடிக்கு மேலே செலவழிக்கப்பட்டு 400 மைல்கள் மிச்சமாகப்படக்கூடிய அளவிலே நேரமும் சுற்றி வருகின்ற நேரத்திலே இலங்கையை பூராவும் சுற்றி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மாற்றங்கள் பெற்று மிகப்பெரிய அளவிற்கு வரும் என்ற நிலையிலே 2000 கோடிக்கு மேல் செலவழிக்கப்பட்டு மக்கள் வரிப்பணம் செலவழிக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் 23 கிலோமீட்டர் தான் இருக்கிறது முடிய வேண்டிய நேரத்தில் சொன்னால், குறுக்கே ராமனை கொண்டு வந்தார்கள். ராமர் பாலம் என்ற ஒன்றை காட்டி, பக்தியை காட்டி, ராமர் பாலம் என்ன காரணம், முன்னாலே ஆதரித்தவர்கள்
பின்னாலே ஏன் எதிர்நின்றார்கள்? இந்த பெருமை திமுகவுக்கு வந்துவிடக்கூடாது, இந்த பெருமை கலைஞருக்கு வந்துவிடக்கூடாது, இந்த பெருமை இவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருப்பதற்கு நீங்கள் ஏராளமாக இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த சேது சமுதிர கால்வாய் திட்டம் என்ற இந்த திட்டத்தை, இந்த தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டத்தை மாத்திரம், அந்த ஆதாம் பாலம் என்ற பெயரிலே இருந்த அதற்கு ராமசேது என்று சொல்லி ராமர் பாலம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்காவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் எத்தனை லட்சக்கணக்கிலே கட்டியிருக்கும். இவைகளையெல்லாம் துணிவாக எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். 53 பக்கங்கள், 60 பக்கங்கள் அதற்காகவே செலவழித்திருக்கிறார். எல்லா வரலாற்றையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே இது போன்று ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு என்ன நிலை? ராமரை கொண்டு வந்து காட்டினீர்களே, இன்றைக்கு உண்மை எந்த பக்கம் இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் இப்போது கேள்வி கேட்ட நேரத்தில் இன்றைய பாஜக ஆட்சியிலே, இன்றைய ஆர்எஸ்எஸ் ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எந்த ஆதாரமும் அந்த பாறைகள் கிடையாது, ராமர் கிடையாது என்று சொல்லிவிட்ட ஒருபாடு. வெற்றி பெற்றவர்கள் யார்? திராவிடர் இயக்கத்தவர்கள் அல்லவா? இன்னமும் ஏறதை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இப்போது பிரச்சனை. இதையெல்லாம் கேட்கிறார் என்பதற்காகத்தான் இப்போது தமிழ்நாடு என்று சொல்லாதே, தமிழகம் என்று சொல்லுங்கள். அதிலே கூட ஒரு பிரிவினை மனப்பான்மை. தமிழகம் ரெண்டு பேரையும் மோத விடுகிறார்கள். தமிழகம் என்று சொல்லுவது, தமிழ்நாடு சொல்லுவது, தமிழ்நாடு சொன்னால் பிரிவினை மனப்பான்மை என்று தமிழ்நாட்டு இவர்கள் சொல்வதற்கு யார்? ஒரு அரசு, இந்த அரசாங்கத்துக்கு பெயர் என்ன? பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசர்களுக்குத்தான் அங்கே பொறுப்பில் இருக்கிறார்கள். வெறும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் அதை ஏற்று சொல்ல முடியாது சொல்கிற நேரத்தில் அதற்கு முதல் பதிலடி எங்கே இருந்து வந்தது என்றால் அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள்தான் மிக தெளிவாக உடனடியாக பதிலை சொன்னார்கள். அந்த வகையிலே தான் ஒரு கொள்கை வீரருடைய பயணம் இது. பாதை மாறாத பயணம் இருக்கிறது. இந்த பாதை மாறாத பயணம் இருக்கிறது எல்லா வகையிலும் அது என்பதற்கு அவருடைய சேது சமுதிர கால்வாய் திட்டத்திலே கூட பாதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இது வெறும் ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் அல்ல நண்பர்களே, இது ஒரு இயக்கத்தின் வரலாறு, அரசியலின் வரலாறு, கொள்கை வெற்றியினுடைய வரலாறு. இப்படிப்பட்ட நூல்கள் படிக்க வேண்டும். அந்த நூல்கள் பரவினால்தான் நூல்களின் அட்டகாசம் அடங்கும். அதுதான் மிக முக்கியமானது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சரியான நேரத்தில் இந்த நூல் பயன்படக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகம் வந்திருக்கிறது, அதை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கும் நம்மளுக்கு எழுச்சிக்கு இவைகளெல்லாம் தேவை. எப்படி ஆத்திரத்தோடு கொள்கையோடு கொள்கைகளை நாம் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அதுதான் மிக முக்கியம். அதை இந்த நூலிலே, இந்த இரண்டு தொகுதிகளிலே மிக அழகாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே அழகாக சொன்னார், அந்த ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, நிறைவு செய்ய விரும்புகிறேன். அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து சொன்னதை, ஒரு அருமையான பகுதியை இதிலே அவர்கள் எடுத்து கையாண்டிருக்கிறார். பதவிகள் வரும் போகும், ஆனால் கொள்கை என்பது மாறாதது, மாறக்கூடாதது, அதுதான் மிக முக்கியம். எப்படி அடிப்படையானது சொல்கிற நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்த செய்தி, பதவி என்பது இருக்கிறத அது மேல் துண்டு, பதவி என்பது மேல் துண்டு, ஆனால் கொள்கை என்பது இருக்கிறத அது வேட்டி போன்றது, வேட்டி இல்லாமல் இருக்க முடியாது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த கொள்கையை தெளிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார், அதுதான் மிக முக்கியம். ஒரே ஒரு சம்பவம், இந்த பாடத்திலே, இந்த புத்தகத்திலே எழுத்தை விட எப்படி அந்த செயல்கள் அவரை தெளிவாக உருவாக்கி இருக்கிறது, அவரை சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற பாதைகள் சிறப்பை சொன்னார்கள், இங்கே இருக்கிற பாதைகளுடைய பெருமையை சொன்னார்கள், இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய பெருமைகளை அத்தனையும் எடுத்து மிக தெளிவாக சொல்லுகிற நேரத்தில் இவைகளெல்லாம் சிறப்பாக இருக்கிறது, எப்படி கலைஞர் பாராட்டினார், அவர் பேசினார் என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஆனால் நண்பர்களே, இவளையெல்லாம் பிறகு அடுத்தது அவர் வெற்றி பெறுகிறார். இந்த இடத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ஸ்ரீபெரும்புதூரிலே வெற்றி பெறுகிறார். மறுபடியும் வெற்றி பெற்ற பிற்பாடு
அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை. அதுக்கு பிறகு என்ன, இயக்கத்தை விட்டு ஓடிவிட்டாரா, இயக்கம் வேண்டாம் என்று போய்விட்டாரா, சங்கடப்பட்டாரா? இந்த இடத்தைத்தான் அந்த புத்தகத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது நண்பர்களே, கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி இருக்கிறது. பதவிகள் வரும் போகும், கொள்கைகள் நிலைக்கும், பாதை மாற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக நினைத்தார். ஏனென்றால் ஒரு தலைமை சில முடிவுகளை எடுத்துக்கிற போது சில வாய்ப்புகள் சிலருக்கு கொடுப்பார்கள். சில நேரங்களில் அதற்குரிய காரண காரியங்களை அந்த தலைமை வெளிப்படையாக பல நேரங்களிலே சொல்ல முடியாது, சொல்ல தேவையும் இல்லை. ஆனால் தொண்டர்கள் தோழர்கள் என்பவர்கள் பின்பற்றுகிறவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை இருக்கிறத, அதுதான் உண்மையான கொள்கை என்பது மிக முக்கியமானது. தந்தை பெரியார் ஒன்றை சொல்லுவார், ஒருவருக்கு உதவிகள் கிடைக்கும் போது அல்லது அவர்கள் விரும்புவது கிடைக்கும் போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, அவர் விரும்பியது கிடைக்காத போது எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அதை வைத்துத்தான் இந்த மனிதர்களை அளக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது தோழர் சகோதரர் பாலு அவர்கள் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு மா மனிதன் என்பதை அந்த வாய்ப்புகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதை பொறுத்து அவர் எழுதும் போது என்ன எழுதப் போகிறார் என்று நான் படித்து கொண்டு வந்தேன். அந்த பகுதி மற்ற பகுதிகளெல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகிறாரே, இதை எப்படி அவர் கையாளப் போகிறார் இந்த காலகட்டத்தை? ஏனென்றால் மற்றவர்கள் எல்லோருமே இவ்வளவு திறமையோடு நடத்தினவர்கள் வாய்ப்பு இல்லையே என்று சங்கடப்பட்டார்கள். அது உண்மை, அந்த காலகட்டம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் அமைதியாக ஒரு 4 வரி 10 வரியில் தாண்டி விட்டு என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், அடுத்து என்னுடைய கொள்கையை நான் செய்கிறேன் என்று கலைஞரிடத்தில் தோளுக்கு நின்றார்கள். அதுதான் ஒரு நல்ல தொண்டன், அதுதான் ஒரு நல்ல பணியாளன், அதுதான் ஒரு நல்ல கழகத்துக்காரன், அதுதான் திராவிட இயக்கத்தின் தன்மை. எனவே இந்த இயக்கத்தை நீங்கள் மாற்றலாம், அசைக்கலாம் நினைக்காதீர்கள். இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம். தமிழ்நாடு அண்ணா அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்றும் நேரத்தில் அண்ணாவே சொன்னார் சட்டமன்றத்தில், சட்டமன்றத்தினுடைய வரலாற்றில் தமிழ்நாடு என்று நான் குரல் கொடுக்கிறேன், வாழ்க என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அண்ணா அவர்கள் சொன்ன நேரத்தில் எந்த ஒரு சட்டத்திற்கும் நிறைவேற்றுவதற்கு முன்னாலே, அந்த மசோதாவுக்கு முன்னாலே இப்படி ஒரு குரல் கொடுத்து ஒரு முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை. அதுதான் சிறப்பானது சட்டமன்ற வரலாற்றில். அதை மாற்றி விடலாம் என்று நினைக்காதீர்கள். நாடு என்று சொன்னால் உடனே அது பெரிய அளவுக்கு பிரிவினையாம். மிக முக்கியமாக நாடு என்ற சொல் வந்தாலே பிரிவினையாகி விடுமா? இன்றைக்கு கூட விடுதலையில் ஒரு பெட்டி செய்தி போட்டிருக்கிறோம், பைத்தியக்காரர்களே பக்தர்களே நீங்கள் என்ன பாடுகிறீர்கள், தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று. தென்னாடுடைய சிவன், தென்னாடுன்னு சொன்ன உடனே பிரிவினையா? சிவனுக்கு என்ன கிரிமினல் கேஸ் போடுவீர்களா? சிவன் மீது பாடியவர்கள் மீது போடுவீர்களா? அது மட்டும் இல்லை, ஊருக்கு பேர் வச்சிருக்கானே நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேயே, தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே போனாலே தெரியுமே, ஒர்த்த நாடு, காச நாடு, அதே மாதிரி வல்ல நாடு, நாடு 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 ஊரெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஊரெல்லாம் பேர் மாற்றுவார்களா, இல்லை ஊரெல்லாம் வந்து பிரிவினை கோஷமாகி விடுமா? எனவே தான் இந்த பூச்சாண்டிகளை எல்லாம் காட்டாதீர்கள், உங்களை அனுப்ப வேண்டிய அளவிற்கு அனுப்புவதற்கு இந்த நாடு தயாராக இருக்கிறது, தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. இப்போது நண்பர்களை முழங்குங்கள், தமிழ்நாடு, 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 தமிழ்நாடு. இதுதான் பதில், இதுதான் தொடர்ச்சி, இதுதான் அடுத்த பாகம். நன்றி, வணக்கம்.